இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் இதாகுது பாருங்கள், கொச்ச 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 கொச்சன்னு நிறையா இருக்கு. என்ன பண்ணுறீங்க வீட்டில் வந்து சாப்பிட முடியுங்களா? உங்க பாருங்க கொத்து கொத்தா. நீ பாருங்க, ஏய் அங்கிட்டு போவாதடா, அங்கிட்டு வாடா, இங்கிட்டு வாடா, இங்கிட்டு வாடா, அங்க பாரு, அங்க பாரு. இங்க பாருங்க பையன் வந்து கையில அழுறாங்க மீன். பாருங்க அந்த டேமுக்கு போகிறதுக்கு வழி சுரங்க மாதிரி போகுது பாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதான் நம்ம இப்போ இறங்கி வந்த வழி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மீன், குட்டி மீனுங்க வந்து கோடி கணக்கில் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. எனக்கே இது ஃபஸ்ட் டைமாக தான் இவ்வளோ மீனையும் ஒரே டைமில் பார்க்குறேன். கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இது வந்து கல்லண்ணா டேம், முகம்பூர் டேம் இது. இங்கே பாருங்கள் டேரா. கலக்காத ஏரி அப்புறம் முன்னாடி வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் இதாகுது பாருங்கள், கொச்ச 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 கொச்சன்னு நிறையா இருக்கு. என்ன பண்ணுறீங்க வீட்டில் வந்து பண்ணுவீங்க? ஒன்றும் வாங்க, தண்ணி ஊற்றுறதில் ஜம்ப் பண்ணுறதை பார்ப்போம். அது வேறு லெவலில் இருக்குது. ஒன்றும் அங்கே பாருங்கள், அங்கே தண்ணி ஊற்றுறது தெரியுங்களா? அங்கே பக்கத்தில் போய் காட்டுறேன் எவ்வளோ மீன் ஜம்ப் ஆகுது பாருங்கள். அதில் ஓடுறது எல்லாமே மீனுங்க தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் கூட்டமாக போகுது பாருங்கள். இங்கே பாருங்கள் மீன் ஜம்ப் பண்ணுறது தெரியுதுங்களா? இது வந்து மீன் வந்து ஜம்ப் பண்ணுது, அதாவது டேமுக்கு அங்கிட்டு போகிற மாதிரி ஜம்ப் பண்ணுது. ஆறாயிரா செம்மையா ஜம்ப் பண்ணது மீன்லாம். தம்பி பிடிக்கலாங்கிறான், புரியாதா? தம்பி ஜம்ப் பண்றப்ப கையில பிடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காப்ல. நம்ம அடுத்தது போய் பார்ப்போம் வாங்க. ஏ வா அடுத்தது போவோம், அடுத்தது செம்ம மீன் இருக்கு. பொறுமையாப்படா. இங்கே பாருங்க எவ்வளோ மீன் கூட்டமாக வருது பாருங்க. இருறா 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 இருறா. மீன் தெரியல.
பாருங்க எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க. இது பாருங்க பொன்னி நதியும்பாங்கல்ல. ஏய் இரா இரா டேய் இரு இரு, உங்களுக்கே பார்க்குறப்பே தெரியும் மீன் ஜம்ப் பண்ணுறதெல்லாம். இங்கே பாருங்க இங்கே ஒரு கூட்டமே இருக்கு. இரா இரா கல்லுங்க கல் எடு. ஆ கும்பலா நிற்கிதுல அங்காடி கும்பல் அடி. இரு 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 போவாதா. இங்கே பாருங்க. ஏய் இங்கிட்டு வாடா டே இங்கிட்டு வாடா இங்கிட்டு வா. மீனும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மீனும் பிடிக்கிறது கையிலே பிடிக்கிறாங்க. ஏய் இது வாடா எழுத்துட்டு போயிடும். காட்டுனா மீனா மீனா காட்டுனா. இப்போ கைலி கைலி எங்க கைலி எங்கண்ணா என்ன கைலி எங்க? ஓ இங்கே ஆச்சுங்க. இங்கே பாருங்க இது சாப்பிட முடியுங்களா? கைலியே பிடிக்கலாண்ணா. இந்த மூலையில் கையை வச்சுனால பிடிக்கலாம். ஆ மூலையிலையா? அங்கேயே பிடிக்கலாம். எல்லாத்தையும் கையில வச்சுக்கோங்க பிடிக்கலாம். கைலிய போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல உங்களுக்கு. கையை வச்சு பாரு. அவர் பிடிக்கிறேன்னு சொல்லவும் சின்ன பையனும் ஆர்வப்பட்டு பிடிக்கிறேங்கிறான். கையை வச்சு அமுக்குடா. சரி விட்டுரு. இங்கே பாருங்க கொத்து கொத்தா கையில் அள்ளி போடுறாங்க மீனை. கையிலே அள்ளி அள்ளி போடுறாங்க கையில். தூண்டி கிடையாது வலை கிடையாது, சும்மா கையிலே அள்ளி அள்ளி போடுறாங்க மீனை. அப்படி ஏறுது மீனுங்க குட்டி மீனுங்க. இங்கே பாருங்க கையிலே அள்ளுறாங்க பாருங்க. ஏய் வாடா இங்கே
ஏய் இதெல்லாம் போயிடாத, ஓயமேரிக்கு வந்துடுவா. இங்கே பாருங்க தண்ணி போகிற இடத்துல அங்கே ஓட்டை இருக்க மாட்டிருக்கு, ஷார்ட்கட் இருக்க மாட்டிருக்கு தண்ணி, அதனால் பொங்குது. இங்கே பாரு கையில் அமுக்கு, இந்த மூளைக்கு போ. இங்க பாருங்க பையன் வந்து கையிலேயே பிடிச்சி விட்டுட்டான். இப்படி இந்த மூலையில இப்படி இங்க வாடா. கையில் அமுக்கு அப்படியே வரும், கையில் அமுக்கு போது அமுக்கு. இங்கே அமுக்குடா ஓரமா. இங்கே பாருங்க மீன்லாம் எப்படி ஜம்ப் ஆகுது பாருங்க. டேமில் திறந்து விடுற தண்ணியை கையிலேயே மீன் வலுவாக மாட்டுது, குட்டி மீனாக மாட்டுது. அங்கே பாருங்கள் அந்த பை, அந்த பையில் வந்து ஃபுல்லாக இருக்குது, எப்படியும் ஒரு 3 கிலோ அந்த மாதிரி வரும் குட்டி மீன். அவ்வளோ மீன்க இருக்குது, மேலேருந்து வேறு வீசு வலை வீசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள் அந்த வீசு வலையில் வந்து எவ்வளோ மீன் வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மீன்லாம் போல் தெரியுதுங்களா, அல்றாங்க மீன்.